ஹலோ மக்களே, நான் மீரோ. நம்ம கிரு சீரியலோட இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முன்னுக்கு ஒரு மாஸ் சீன் இருந்துச்சு, பின்னால் ஒரு ரொமான்ஸ் இருந்துச்சு, நடுவில் ஒரு சென்டிமெண்ட் சீன் இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற சீன் இருந்துச்சு. இந்த நாளையும் சேர்த்து வச்சாப்புல ஒரு எபிசோட் வந்துச்சுன்னா அது இன்றைக்கான நான் மீரோ நமக்கு ஒரு எபிசோட். ஸ்டார்டிங்லேயே வந்து சரண்யா வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வீட்டில் உட்காந்து ஃபைல்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நாச்சியர் வந்துட்டு, என்னம்மா நீ இன்னும் ஆஃபீஸ் போகாமல் இங்கே உட்காந்து ஃபைல் பார்த்துட்டுருக்க போகலையா அப்படின்னு, இல்லை ஆல்ரெடி அப்பா வந்துட்டு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு நான் திரும்பியும் போகிறேன் ஸ்டார்ட்லேருந்து. ஸோ முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் மறுபடியும் எல்லாத்தையும் முன்னால் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எல்லாத்துலேயும் வந்துட்டு அவனுக்கு ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா அப்பா, அதனால வந்துட்டு அவனோட சைனும் வேணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு தான் இவ்வளோ கதை கழிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாச்சியாக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கத்தி க்ளோஸ் பண்ணவனுக்கு சரண்யா வந்துட்டு கத்தியை கூப்பிட்டு, எங்கே உங்களோட ஃப்ரெண்டு, அவரை வர சொல்லுங்கள், எனக்கு சைன் பண்ணணும் அப்படின்னு, இந்த வாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். பார்த்தா நம்மளோட மகா வருவாங்க. வந்த மகா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எந்தெந்த ஃபைலில் சைன் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் சைன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சைன் பண்ண போடணும்னு சரண்யா சொல்லுவாங்க. இல்லையே, இந்த ஃபைல்லாம் அவன் தானே சைன் பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு வர நம்மளோட மாயன் சொல்லுவார், எல்லாத்துலேயுமே அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னு சொன்னால் அவள் என்னோடய ஒய்ஃப், அதனால் வந்துட்டு இங்கே நடக்கிற எல்லா இதுலேயுமே அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவள் படித்தவ, அதனால் அவள் உங்க கூட இருந்து உள்ளுக்குள்ள ஆஃபீஸை பார்த்துக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வெளியிலேருந்து வராமல் அது எல்லாத்தையுமே நான் கவனமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கதைப்பார். இதை கேட்டவனைக்கு நம்மளோட நாச்சியாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். பட் அந்த இடத்துல வந்து சரணியாக கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும், என்னது இவங்க நமக்கு ஈக்குவலாக வந்து உட்காந்து வேலை செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு உண்முன்னிட்டு இருந்தாலும் கூட கடைசியாக வந்து வாழ்த்திட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு இதை மாதிரி நாச்சியாரும் கூட சொல்லுவாங்க, எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இனி எனக்கு கவலை இல்லை, அவளை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க, இனி ஆஃபீஸ் எல்லாம் நல்லா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்ததே வந்து முத்துராசை காட்டுவாங்க. முத்துராசு யோசிப்பார், அன்னைக்கு நம்ம பேசினதுக்கு பேச்சுக்கு இந்த ஐஸ்வர்யா கல் கரைஞ்சிருக்க நேரத்துக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐஸ்வர்யா கிட்ட இருந்து ஃபோன் வரும். அந்த பக்கம் வந்துட்டு முத்துராசு பேசின எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு இருக்கா ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு. ஸோ அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு திரும்ப விளங்கப்படுத்துவாங்க. அதாவது ஒன்று வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு எத்தனையோ தடவை எங்கள் வீட்டில் சொன்னால், இருந்தாலும் கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலை, அதனால தான் அவள் வீட்டை விட்டு போனான், அவளே எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதே மாதிரி என்னோடய விஷயத்தில் பாரு, நானும் அவ்வளோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, அவசரமாக நடக்கிறத கல்யாணத்தை என்ன ஒரு வகையில் வந்து அம்மா தடுத்துட்டாங்க. ஸோ நீ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு, நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, இதுக்கப்புறம் வந்து உனக்கு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு வளவலா குளவலான்னு ஏதோ பேசுவாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு அவர் வந்துட்டு, அப்பாடா நம்ம வழிக்கு வந்துட்டா, இவள் எப்படியா மடக்கி கட்டிடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு பிளான், அடுத்த பிளான் அவர் போட்டுட்ருப்பார். இதுக்கடுத்து வந்துட்டு நம்மளோட கத்தி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட நாச்சியார் வர வண்டி வந்து ரிப்பேர் ஆகி அவங்க ரோட்டில் நடந்து வந்த உடனே வந்துட்டு கத்தி வந்து, வாங்க நான் வீட்டுக்கு தான் போகிறேன், கூடி கொண்டு போய் விடுறேன் அப்படின்ன உடனே கத்தியை வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாச்சியார் கிளி கிளின்னு கிழிஞ்சிருவாங்க. ரோட்டில் போகிற யார்கிட்டையாவது போய் ஹெல்ப் பண்ணுவியா, இல்லை மூடிட்டு போட அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாமே சரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் பார்த்தோம்னா, வீட்லேயும் அதே திட்டு தான் நம்ம காயத்ரிக்கு வேணும். என்ன நடந்துச்சுன்னா, நாச்சியார் கீழே விழா போயிடுவாங்க, நாச்சியாரை போயிட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு பிடிச்ச நம்ம காயத்ரிக்கும் அதே லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லி திட்டிட்டு பொடி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதை கேட்ட காயத்ரி வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர கத்தி வந்துட்டு, இதே தான் எனக்கும் நடந்துச்சு, இதுக்கெல்லாமா அழுறது, எல்லாமே சரியாயிரும் கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட மகாவை காட்டுவாங்க. மகா ரூமில் உட்காந்துட்டு மாயன் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் யோசிச்சு வந்துட்டு அவர் நல்ல ஃபீலில் வந்துட்டு மாயனை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோவெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே மாயன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ ரொம்ப பொறை ஏறின உடனே மாயன் உடனே ஃபோன் பண்ணி நம்மளோட மகா கிட்ட சொல்லுவார், என்னை நினைக்காத அப்படின்னு, என்ன அப்படின்னு, இல்லை என்னை நினைக்காத எனக்கு பொறை ஏறுது அப்படின்னு, நான் என்னடா ஒன்று நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே, இல்லை இல்லை நீ என்ன நினச்ச, ஒன்று தர வேறு யாரும் என்ன நினைக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பொறை ஏறுதுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு பொய் சொல்ல வராது, அதனால் நீ பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட மாயன் ஃபோனை கட் பண்ணிடுவார். இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட மகா வந்துட்டு இவன் எப்படி தான் கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி அப்படிங்கிற சூப்பர் எபிசோட் தான் இன்றைக்கான எபிசோட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்டேட் நேரத்தில் அப்டேட் பண்ணுவோம், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.